ப்ளூ பீட்டல் படம் எப்படிங்க இருக்கு? இதுவரைக்கும் பார்த்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்லேயே இப்படி ஒரு பரிதாபமான நிலை எந்த சூப்பர் ஹீரோக்குமே வந்தது இல்லைங்க. அப்படி ஒரு சூப்பரான ஜாலியான சும்மா என்டர்டெயின் பண்ணியிருக்கிற செம்ம கமர்ஷியலான ஒரு படம் தாங்க ப்ளூ பீட்டல். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கா அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போய் ஒரு ட்விஸ்ட்டு எடுத்து என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி போய் கட்சியில் எண்ட் பண்ணியிருக்கிறதும் அட்டகாசமாக இருக்குது. எல்லா சூப்பர் ஹீரோவுக்கும் இருக்கிற மாதிரி நேச்சுரலாக எல்லாத்தையும் அடித்து திமிச்சு இவர் தான் எல்லாத்தையும் பண்ணுவாரா அப்படி இல்லை. எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் ஃபேமிலின்றது அவனோட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேமிலியும் தேவை அப்படின்றத ஒண்டர்ஃபுல்லாக சொல்லியிருக்கிற படம் தாங்க இந்த ப்ளூ பீட்டல். படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி முடித்த பையனுக்கு வேலை கிடைக்குமா, அவன் லைஃப்பில் ஃபேமிலி எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுவானா, அவனோட ஃபேமிலியில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீர்மா அப்படின்னு நினச்சி ஒரு வேலை தேடுறதுக்காக ஒரு ஹீரோயின், நம்ம படத்தோட ஹீரோயினோட ஒரு அறிமுகம் கிடைக்குது. அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் ஒரு பெரிய இடத்து பொண்ணு, அவங்கள்டருந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகும்போது அங்கேருந்தான் வருது ஒரு விபரீதம். அதுக்கப்புறம் இவர் எப்படி சூப்பர் ஹீரோவாக மாறினார், இந்த சூப்பர் ஹீரோவை எப்படி ஃபேமிலி காப்பாற்றுச்சு அப்படின்ற கம்ப்ளீட்டான ஸ்டோரி தாங்க இந்த படத்தோட சுவாரஸ்யமான கதை. படத்தில் முக்கால்வாசி டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி, அந்த சென்டிமெண்டல் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் சொல்லி 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 ஃபேமிலியோட பாசத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்கிறது படத்தோட பலமும் பலவீனமாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஹாலிவுட் படங்களில் இப்படி ஒரு ஸ்டோரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பட் இப்படியும் கொடுத்துருக்கிறதுல இவங்க கொடுத்துருக்கிற அந்த கமர்ஷியாலிட்டி மட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுனால சூப்பர் ஹீரோவுக்கு வந்த சோதனை என்னடாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு முடிச்சிருக்கிறது தான் ப்ளூ பீட்டல். நன்றி வியூவர்ஸ், அவங்கள அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன்.